Hi friends, welcome to Salt and Pepper channel. இன்னைக்கு நம்ம chicken குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாப்போம். அதுக்கு நான் first ஒரு 400 கிராம் அளவு chicken-ஐ எடுத்து clean பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து ஒரு 3 ஏலக்காய், 4-5 லவங்கம், 2 துண்டு பட்டை, அப்புறம் எண்ணெய், அடுத்து தனியா, அடுத்து மிளகு, அடுத்து சீரகம், அடுத்து மஞ்சள் தூள், அடுத்து சோம்பு, அடுத்து மிளகு தூள், அடுத்து உப்பு, அடுத்து தனியா தூள், அடுத்து தனி மிளகாய் தூள், அடுத்து ஒரு பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி ரஃபா chop பண்ணது, அப்புறம் 4-5 பல்லு பூண்டு ரஃபா chop பண்ணது, அப்புறம் ரெண்டு வெங்காயம் பொடியா நறுக்கனது, ரெண்டு தக்காளி பொடியா நறுக்கனது, கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள், அடுத்து தண்ணி. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிட்டு அதுல ரெண்டு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4-5 லவங்கம், அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு தனியா, அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு, அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு மிளகு, அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு சீரகம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுத்து ஆறினதுக்கு அப்புறமா அதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது நீங்க ஒரு கண்டெய்னர்ல சேவ் பண்ணி கூட அப்புறமா ஃபியூச்சர்ல கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு இடி உரல்ல நம்ம ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி துண்டுகள், அதுக்கு அப்புறம் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம மசாலாக்கெல்லாம் அந்த மாதிரி அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிட்டு அதில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா நான் 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் பொரியட்டும். நீங்கள் வேணும்னா கடுகு உளுந்த பருப்பு கூட போட்டு தாளிச்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கடுகு உளுந்து போடுறதால தான். அப்புறம் இது சோம்பு பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க 2 வெங்காயங்கள் இருக்குது, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு பாதி அளவு வதங்கணும். இந்த வெங்காயம் கலர் லேசாக சேஞ்ச் ஆகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி பொடியாக நறுக்கிருக்கோம்ல, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கி வரணும். இது பாதி வதங்கினதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் அளவு தனியா தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். அடுத்து உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு, உங்கள் ருசிக்கு ஏற்ப நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பொடி, அதை வந்து 1/2 ஸ்பூன் அளவு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா கலந்து வர வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அது வேகட்டும். மசாலாக்கள் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடணும். பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீசஸ், தண்ணியெல்லாம் இல்லாமல் வெறும் சிக்கன் பீசஸ் மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இதில் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எடுத்திருக்க சிக்கனும் இந்த மசாலாக்களும் எல்லாம் நல்லா ஒன்றா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும், அந்தளவு கலந்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சிக்கன்லேருந்து வேறு தண்ணி வரும், அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதில் சேர்த்துக்கணும். உங்களுக்கு இன்னும் வாட்டரி கன்சிஸ்டன்சி வேணால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் ஒரு 15 மினிட்ஸ் வேக வைக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு வேகணும். உங்களுக்கு வேணுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் கூட நீங்கள் இதை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகுத்தூள் அதை வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படுச்சுனா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் குறைச்சலாக கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பப்படி. இப்போ இதை கலந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சு வந்து
அதில் நம்ம கொத்தமல்லி தழைகள் போட்டு நம்ம இறக்கிடலாம். நம்மளுடைய சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு நல்ல ஒரு ஏற்ற ஒரு குழம்பாக இருக்கும். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.